கள்ளக்குறிச்சி சம்பவம் இருக்குல்ல, அதை நீங்க டிவில பாத்தீங்களா யூடியூப்ல பாத்தீங்களா? யூடியூப்ல தான் பாத்தேன். ஓகே, இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி சம்பவம் சம்பந்தமா செய்தி போட்ட எல்லா யூடியூப் சேனலையும் முடக்கணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? அது எப்படிக்கா முடக்க முடியும்? யூடியூப் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு தெரியுது எந்தெந்த விஷயம் நடக்குது. நியூஸில் ஒழுங்காக போடுறாங்களா? நியூஸில் மறைச்சு மறைச்சு போகிறாங்க. யூடியூப்னா ஒரு ஒரு சேனல்லையும் கரெக்டாக போகிறாங்க, இது மாதிரி நடக்குது அது மாதிரி நடக்குதுன்னு போகிறாங்க. அதெல்லாம் முடக்கக்கூடாதுடா. யூடியூப் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு தெரியுது. எங்களை மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்குலாம் யூடியூப்னால தான் தெரியுது. நியூஸ்லாம் பார்த்தா எதுவுமே தெரியாமல் ஒரு சேனலில் ஒரு மாதிரி போடுவாங்க, ஒரு சேனலில் ஒரு மாதிரி போடுவாங்க, அதெல்லாம் தெரியாது. யூடியூப் சேனல் இருந்தால் தான் நல்லது, ரொம்ப நல்லது. யூடியூப் சேனல் உண்மைதானே சொன்னாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? நடந்த விஷயத்தை சொல்கிறதுல வந்து மறைத்து தான் தப்பு, தவிர அதை காட்டுறது தப்பு இல்லை. அவங்க சொன்னது கரெக்டு தான், அதை நம்ம பிளாக் பண்ண சொல்கிறதுலாம் வேஸ்ட். நான் இல்லை, நான் எப்படி சொல்கிறது, சேனல்லாம் அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க, அதை கோட்டு தடை பண்ணுறது அது தப்பு தானா? நம்ம செய்ய வேண்டியது கள்ளக்குறிச்சி என்ன ப்ராப்ளம் இருந்தால் அதை தான் நம்ம சொல்லி தரோம். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது வெளியிடுற சேனல் தானே. ஸோ இதனால் கஸ்டமருக்கு மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது, அவ்வளோதான். இதனால் மடக்கணும் அவசியம் இல்லையே. யூடியூப் சேனல்ஸ் இப்போ பேன் பண்ணுறதுனால வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமே போகும். மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் வந்து யூடியூபர்ஸ்னால தான் வந்து வெளியே வருது. ஸோ இப்போது கவர்மெண்ட் சைடு போனோம் அப்படின்னா நிறைய மேட்டர்ஸ் வந்து வெளியே வராது. ஸோ அதை மணி கொடுத்தோ இல்லை வந்து ஏதோ கரப்ஷன்லேயோ வந்து அது போயிடும். ஸோ யூடியூப் பேன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக அதை பேன் பண்ணுறது இட்ஸ் நாட் ரைட். அது வந்து கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயந்தான். சில தப்பான விஷயமும் போடக்கூடாது, அது நமக்கு தெரியாது அங்கே என்ன நடக்குதுன்னு. பட் அவேர்னஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச யூடியூப் செய்தி இது மூலிமா தான் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி எஸ்எம்எஸ்ஸு இந்த மாதிரி எந்த விஷயம் போட்டாலும் கரெக்டாக தெரிஞ்சுட்டு போட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இது நான் கோர்ட்டு சொன்னாங்கன்னா அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எங்கள் அங்கே நடக்கிற விஷயம் என்னென்னு எங்களுக்கு தெரியாது. யூடியூப் மூலமாக தான் நான் பார்க்க முடியும் இந்த சேனல்ஸ் செய்யணும். அதனால் அது தப்பு தான் நான் சொல்லுவேன், தவறும் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எல்லா விஷயங்களும் வந்து மக்கள் வந்து இப்போ வந்து இந்த நவீன காலத்தில் வந்து செல்ஃபோன் எல்லாருக்கும் இருக்குது, அது மூலமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் யூடியூப்பில் வர்றது தப்பு கிடையாது. யூடியூப்ன்றது நல்லது தான். அது நம்ம மக்களுக்கு இப்போலாம் செல் மூலமாக தெரியுது, அசல் டிவி வீட்டில் வீட்டில் பார்க்க முடியும். இப்போ வந்து யூடியூப்பில் பார்க்கறது நல்லது தான், நம்ம சரிமாக எது நடக்குதோ எடுத்துக்காட்டுறாங்க இல்லையே, அது தப்பு கிடையாது, கடுதானே. இப்போ யூடியூப்பில் போய் எந்த சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அதில் வந்து ரம்மி சர்க்கிள் விளையாடுங்க, ரம்மி ஆடுங்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட் பேர் அதை தான் தூக்கணும், அதை விட்டுட்டு வந்து எல்லா யூடியூப் சேனலில் தூக்கலாம், அதெல்லாம் வந்து தவறான நடவடிக்கை. இது வந்து சராசரியாக எல்லோரும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் யூடியூப் போய் பார்க்குறாங்க. அதை வந்து நம்ம தடை பண்ணக்கூடாது, அது தடை பண்ணுறது தப்பு. இல்லை பேன் பண்ணணும்னு சொன்னது வந்து ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்றது கிளியர் பிச்சு வந்து அவங்க கொடுத்தாகணும் ஸ்கூலு. ஏன்னா வந்து ஸ்கூல்லேருந்து அவங்க எந்த இதுவுமே சொல்லலை. ஏன் பொண்ணு விழுந்து செத்தான்றது அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து டிவியில் பப்ளிஷ் பண்ணாங்க, அது வந்து இறந்த அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வந்து ரெண்டு பொண்ணுங்க வந்து சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க உள்ள நோய். அந்த பொண்ணுங்களை வந்து கோர்ட்டு வந்து போலீஸ் கூட ஆளை மாற்றி கூட வந்து பேச வச்சுருக்கலாம், இந்த மாதிரி சொல்லுமான்னு கூட சொல்லி அந்த ரெண்டு குழந்தைங்க இன்னும் ரெண்டு பெண் குழந்தைங்களை வந்து அங்கே கோர்ட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம கரெக்டான தெளிவான இது கிளாரிட்டி கிடைக்கணும் தான். நம்ம ஸ்கூலுக்கு அப்போ பொண்ணுங்களை எப்படி அனுப்புறது, இது மாதிரி வந்து மீடியா பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் உண்மையை வந்து கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும். பேன் பண்ணணுன்றது வந்து அது தவறான ஒரு இது தான். இது வந்து அப்போ வந்து மிச்சம் ஸ்கூலில் அடிச்சுன்னு இருக்கிறாங்க, அந்த பசங்களை வெளியே விட சொல்லுங்கள். அவங்களும் தானே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க, அப்போ அவங்கள வெளியே விடணும்ல. அப்போ ஸ்கூலில் வந்து மாணவர்களை வந்து துன்புறுத்தக்கூடாது ஃபஸ்ட்டு. அந்த பசங்களை வந்து படி படின்னு நம்ம டார்ச்சர் கொடுக்கோம் தானே, அந்த பசங்க வந்து சூசைடுக்கு போகுதுங்க. ஏன் சூசைடுக்கு போகுதுங்க? அந்த பசங்களை வந்து படிக்க நம்ம டீச்சர்ஸ் ஒழுங்காக இருந்தாலே போதும், படிக்கலையா அந்த பசங்களை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு அவங்க தான் தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து கண்டிச்சதுனால ஒரு நாள் வந்து கீழே உதிச்சுருந்தா அந்த பொண்ணோட உடம்புல ஏன் காயம் வந்தது, அதெல்லாம் இருக்குல்ல. எல்லாருமே வந்து அந்த ஸ்கூல் மேலே கோபத்தில் தான் இருக்காங்க, எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே. பேன் பண்ணுன்றது வந்து ஒரு சில சேனல்ஸ் தவறான ஒரு இது கொடுக்கறதுனால போய் ஃபால்ஸ் இது போட்டு கொடுக்கறதுனால தான் மித்த எல்லாருக்குமே அது பாதிப்பாகுது. அது மாதிரி வந்து ஹைகோர்ட் வந்து உத்தரவு தான் மறுபரிசீலனை பண்ணலான்னு தான் எனக்கு தோணும். அது என்ன அப்படின்னா அது உள்நோக்கமா இல்லை வெளிநோக்கமானு எனக்கு தெரியல. வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும், அதுதான் என்னோடய இது. ஏன்னா ஒரு நானும் ஒரு பெண்ணை பெற்றாள், நான் ஒரு ஃபேமிலி மேனு. அந்த பொண்ணுக்கு வந்து சாவு வந்து ஒரு கொடூரமானது. அது வந்து சட்டம் வந்து என்ன வந்து
அவங்க டிசைட் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அந்த பெற்றவங்களுக்கு அது வந்து வெற்றிகரமாக அமையணும். அதுதான் இன்னொரு அடுத்த தலைமுறைக்கு வந்து அது ஒரு எடுத்துக்காட்டாக அமையணும். அதுதான் என்னோட அது வந்து தவறு. அதாவது மக்கள் அதாவது அங்கே என்ன நடந்தது, அநீதி என்ன நடந்ததோ அதை யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க. யூடியூப் சேனலில் அங்கே என்ன நடந்ததோ அதை வந்து அவங்க வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க, காமிக்கிறாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. அதை வந்து இருக்கிற லோக்கல் பொலிட்டிக்கல்ஸு வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக அது கண்டிக்கத்தக்கது. என்னை பொறுத்தளவு இது வந்து ஏதோ ஒரு சம்திங் ராங் இருக்குது. அந்த பொண்ணு சாவில் வந்து மர்மம் இருக்குது. அந்த மர்மத்தை உடைக்கணும் அப்படின்னா சரியானபடி சட்டம் வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக அமையணும். அவங்க பெற்ற தாய் தகப்பனுக்கு சாதகமாக அமையணும். அதான் என்னுடைய வாழ்த்து. இந்த ஒரு சோஷியல் மீடியாவை நம்ம பார்த்துட்டு தான் ரெகுலராக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆச்சுவல் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவி வந்து தற்கொலைன்னு செல்லும்போது அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் ஒரு நல்ல நீதி கிடைச்சா அது ஒரு பெட்டராக விஷயம். பட் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுனால இது பண்ணாலும் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. எல்லோரும் உணரணும். உணர்ந்ததுன்னா சோஷியல் மீடியா நமக்கு எதாவது பெனிஃபிட்டாக யோசிக்கலாம். ஸோ அந்த சேனல்ஸ் எல்லாம் முடக்கணும்னு சொன்னால் அது வந்து இப்போது ஒரு மீடியா சப்போர்ட் இருக்கும். மீடியா சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. டெலிவரி ஆகட்டும் எதுவுமே இல்லை. ஒரு மீடியா இருந்தால் தான் நம்மளுடைய அடுத்து என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அவங்க சப்போர்ட் இல்லாதப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ ஜனங்கள் வந்து ஜஸ்டிஸ்க்காக ஃபைட் பண்ணோம். கோர்ட்டு அந்த குழந்தைக்கு ஏதாவது செய்யணும். அந்த குழந்தைக்கு எதுவுனாலும் சீக்கிரம் நடக்கணும். ஓகேவா? ஃபேமிலிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அரசாங்கமும் செய்யணும், கோர்ட்டும் செய்யணும். ஓகேவா?